channel. இன்னைக்கு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டோட ஒரு ரிவ்யூ கொடுக்க போறேன். என்ன ப்ராடக்ட்னு டைட்டில் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆர்டினரி ஆர்டினரியோட நயாசினமைட் 10% அண்ட் சிங்க் 1% இதோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போறேன். ஸோ நான் என்னுடைய இனிஷியல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறேன். வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஒரு 600 கிட்ட இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபாரின் ப்ராடக்ட் வேறு, சொல்லவாயணும் எப்பவும் போல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ நான் இது வந்து அவங்க வெப்சைட்டில் 2 times யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க டெய்லி அப்படின்னு நினைக்கிறேன். வெப்சைட்லேயே இல்லை ஏதாவது யூடியூப் வீடியோலாம் தெரியல, இங்கே அது கேட்டிருப்பேன். 2 times யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி 2 times யூஸ் பண்ணேன். 1.5 months ஆகுது இதோட யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கிடையாது, பட் ஆயிலி ஸ்கின். ஸோ மந்த்லி 1 or 2 times ஏதாவது பிம்பிள் கண்டிப்பாக வந்துடும். இது 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 இங்கே இருக்கிறது வந்து லாஸ்ட் 2 weeks பேக்கில் வந்துச்சு, சீக்கிரம் போயிடுச்சு ஆக்சுவலி. அது அது ஏன்னு சொல்கிறேன், அது அப்புறமா சொல்கிறேன், இது காரணம் இல்லை, பட் அதுக்கப்புறமா சொல்கிறேன். இது ஒரு 1 weeks இருக்குது, ஒரு 1 weeks இருக்குது, போன மாதிரி தெரியல. சொல்ல போனால் இப்போது இந்த சைடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த சைடு இருந்துச்சு ஒரு 1.5 months முன்னாடி. அதுக்கப்புறமா நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் எப்பவும் போல வித் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்ன நடந்துச்சுன்னா, எப்போவும் நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் அதை போட்டுட்டு இருந்தேன். மார்னிங்கும் போடலாம், மார்னிங்கும் போட்டிருக்கேன், பட் கன்சிஸ்டண்டாக தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து டெய்லியும் ஃபோட்டோ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ரிசல்ட் எப்போவுமே உடனே தெரியாது, நமக்கு அட்லீஸ்ட் 1 month ஆகுது எடுக்கும், அட்லீஸ்ட் 4 weeks எடுக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி வாங்குறது வாங்கியாச்சு, எப்படி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருந்தேன். ரிசல்ட்டுக்காக இல்லை, வாங்கிட்டேங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கே தெரியாமல் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதை நான் எப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய ஃபோட்டோ, ஃபஸ்ட் டே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோவை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இன்சர்ட் ஃபோட்டோ, இது அந்த பழைய ஃபோட்டோ, இது இப்போ இருக்கிற ஸ்கின். இப்போவும் ஃபுல்லால போகலை, கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், பட் போயிருக்குது, நோட்டீஸபிள் இல்லை அந்த அளவுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா. நயாசினமைடு வந்து போர்ஸ்க்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், பட் தெரியுது எனக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறமா ஆனால் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்னிக்கு எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு புது புது ஆக்னிஸாக வருது. இதனால இல்லை, ரெகுலர் எப்பவும் வர மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போகுது. அது உண்மைதான், அது அது வந்து மாற்ற முடியாது, அது உண்மைதான். வர ஆக்னிஸ் வந்து டக்குனு போகுது. அதுவும் இல்லாமல் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி. இப்போ இது வந்து ஏன்னா, இது வேற கதை, இது வந்து இதனால இல்லை. இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுதா, ஹெல்ப் ஆகுதா இல்லையான்னு கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்த ரிசல்ட் உங்களுக்கு வருமா, இல்லை உங்களுக்கு வந்த ரிசல்ட் எனக்கு வருமானு தெரியல. ஸோ டேக் எவ்ரி திங் வித் அ பின்ச் ஆஃப் சால்ட். அவ்வளோதான், சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லனா 2வது ஆட் பண்ணிக்கிறேன் எடிட் பண்ணும்போது. அவ்வளோதான், இப்போ நான் இது அப்ளிகேஷன் காமிக்க போகிறேன். எனக்கே கிரிஞ்சாக இருக்குது, பட் பரவாயில்ல, இதில் அப்ளிகேஷன் காமிக்க போகிறேன். ஹேரெல்லாம் ஒதுக்கிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஃபேஸில் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிக்கணும்னா டோனர் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு டோனர் மேலே நாட்டம் இல்லை அந்தளவு. ஸோ பார்த்து ஆல்ரெடி நிறைய தீரப்போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சரிதான் லாஸ்ட் இவ்வளோதான் இருக்குது, அவ்வளோ யூஸ் பண்ணிருக்கேன். டக்குனு தீர்ந்துருச்சு நான் நினச்சதை விட. நான் 3 to 4 drops எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ எடுத்த ட்ராப் பண்ணி இதை நான் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்லையா, கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இந்த பக்கம் போனபோது இந்த பக்கம் போகணும்ல அதுக்காக. அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நீங்கள் இதை வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஆக்னி நிறைய வந்துகிட்டே இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, என்ன நைஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு மேலே ஆக்னி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. அந்த ப்ராடக்ட் இது அதுக்கான ப்ராடக்ட் இது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாலிசிலிக் ஆசிடோ இல்லை நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி அதை ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கின் இல்லை. ஸோ நான் சொல்கிறதே வேதா பார்க்க எடுக்காதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனது சைட் எஃபெக்ட் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஸோ எனக்கு ட்ரை அதான்
அவுட்ரோ கொடுக்கணும் வீடியோக்கு, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, அம்மா கூட இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே எடுத்தேன், நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி எடுத்தேன். அப்போ நான் ஈஸியாக இருப்பேன், நமக்கு நம்ம கேமரா பார்த்து பேசலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மைக்ரோஃபோனை எடுத்த உடனே ஏதோ ஸ்டேஜில் நின்று ஸ்கிரிப்டடாக பேசுகிற மாதிரி வர ஆரம்பிச்சு, ஒரு ஃப்ளோ வரல. எனக்கு நான் மாதிரி இல்லை, நிறைய எனக்கு கிரிஞ்சாக இருந்துச்சு. ஓகே, அவுட்ரோ. இதை மாதிரி நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேமஸான ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸ் போடலான்ட்ருக்கேன். என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லுங்கள். அப்புறமா இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறுபடியும் என்ன பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, டாடா.